கைஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம். நம்ம மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட மேட்ச்சில் ஆடலை. ஏன்னா அவர் ஃபிட்டாக தான் இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, ப்ராக்டிஸ்லாம் காமிக்கிறாங்க நல்லா தான் பேட்டிங் பண்ணுறாரு, நல்லா தான் நடந்து வர்றாரு, எந்த ஒரு ஃபிட்னஸ் இஷ்யூவும் இருந்த மாதிரி தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் நடக்கக்கூடிய இடத்துல கூட வரல, அதாவது ஏர்போர்ட்டில் இருந்து பஸ் மூலமாட்டு கிரவுண்டுக்கு வரும்போச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயரையும் காமிச்சாங்க, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லேருந்து எல்லாரையுமே காமிச்சாங்க. ஆனால் பாண்டியாவோட ஃபேமிலி மிஸ்ஸிங்கு, ஏன் தெரில பாண்டியா வரல, மேபி அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கூட மும்பை இந்தியன்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு நிகில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நிகில் இருந்தால் இதுக்கு முன்னே சரியாக இருக்கும், ஏன்னா டீம் இருக்க நிலமை அப்படி தான் இருக்குது. எதுவும் பிரச்சனை கிரிச்சனை போயிட்டு இருக்குதா என்னன்னு சத்தியமாக தெரில. ஏன்னா ஹர்திக் பாண்டியா போல உள்ள ஒரு பேட்ஸ்மேன், அதுவும் அவங்க டீமோட ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் கூட இவர், இவரை இப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சந்தேகப்படுது. என்னோட தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, என்னால் ஹாஸ்பிட்டல் போயிருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்கள் வருது. ஆனால் அதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது, மேபி எதுவும் பிரச்சனைகள் இருக்கலாம், பர்சனல் ரீசன்னால தான் ஹர்திக் பாண்டியா வந்து லீவ் பண்ணியிருக்காரு. அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இவர் பபுள் டு பபுள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காரா இல்லை பபுளிலேருந்து வெளியே போயிட்டாரா அப்படிங்கிறதையும் மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன அஃபிஷியலாக சொல்ல. ஆனால் நேற்று மேட்ச் நடக்கக்கூடிய இடத்துக்கு ஹர்திக் பாண்டியா வரல அப்படின்னு தான் தகவல்கள் வெளிவந்திருக்குது. காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் அந்த ஏர்போர்ட்டு இதில் வந்து ஹர்திக் பாண்டியாவை காமிக்கவே இல்லை. அப்படி ஏதோ மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவருக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்களால் பேசப்படுது. என்னை பொறுத்தளவில் பிரச்சனைகளுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி இவருக்கு வந்து பர்சனல் ரீசன் இருக்கலாம். சரி அதெல்லாம் விடுங்கப்பா, அடுத்த மேட்ச்சுக்கு ஹர்திக் பாண்டியா திரும்ப வந்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இல்லாத உடனே அந்த வெத்தடம்தான் அது. ஆனால் திவாரியாக இறக்குறதுனால அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா திவாரி ஒரு ஹிட்டர் கிடையாது. அதனால் ஹர்திக் பாண்டியா பிளேஸில் ஹர்திக் பாண்டியா தான் விளையாடணும். ஹர்திக் பாண்டியா வந்தார்னா மும்பை இந்தியன்ஸுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மேபி ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டார்னாலும் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குணால் பாண்டியா விட ஹர்திக் பாண்டியா நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பொல்லாட அளவுக்கு பொல்லாடும் ஹர்திக் பாண்டியாவும் நின்னாங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குங்கிறது தெரில. ஏன்னா இனி மும்பைக்கு இருக்கக்கூடியது எல்லாமே மஸ்ட் வின் கேம் தான், மஸ்ட் வின் கேம் வின் பண்ணால் மட்டுமே ஃப்ளை ஆஃப்ஸ் இல்லைன்னா போக வேண்டியதான். அதனால் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக மும்பைக்கு தேவை, எப்போ திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள்லாம் யோசித்துக்கிட்டு இருக்காங்க, நானும் அதே தான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் எந்த ஒரு சோர்ஸ்லேயும் எந்த ஒரு தகவலும் இன்னும் வெளிவரலை. இல்லைன்னா இதுக்கு முன்னால் வந்திருக்கோம் ஹர்திக் பாண்டியாக்கும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த பிரச்சனைனா, இவ்வளோ ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இன்ஜுரி வருமா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நல்லாவே ஃபிட்டாக இருக்கார், அவருக்கு பாடியெல்லாம் ஃபிட்டாகவே இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணார் இல்லைங்களே, நிகில் இருக்குதுங்கிறாங்க, அவரால் பவுலிங் போட முடியலங்கிறாங்க, என்ன தான் நடக்குது ஒன்றுமே தெரியலை. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வெளிச்சமாட்டி ஏதாவது ஒன்று நடக்கும், அதாவது அடுத்த மேட்ச்லேயே எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தான நண்பர்களே, ஹர்திக் பாண்டியா விளையாடுறதுக்கு எதாவது ரீசன் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவில் இதுதான் ரீசனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோக்கு கிளிக் ஃபார் வச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருங்க. நல்லதான் நினைப்போம், நல்லதான் நடக்கும். நன்றி, வணக்கம்.